வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல்லிருந்து உங்கள் கணேசன். நம்ம சேனலில் இந்திய தேசிய இயக்கம் என்னங்கிறத பாட்டு வரோம். இந்த வீடியோ பார்ட் 12 லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ சோசியல் சயின்ஸ் புக் வால்யூம் 2லேருந்து ஒரு லெசன் தான் ஐஎன்எம் ரிலேட்டடாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இதுலேயும் பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, அதே மாதிரி பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சி, இதெல்லாம் முதலே நம்ம ப்ரீவியஸே பார்த்தோம். நம்ம ப்ரீவியஸ் பார்த்த வீடியோவில் இல்லாத கொஸ்டின் தான் இதில் எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் இதை பற்றி என்னங்கிறதையும் பார்ப்போம். ரிமைனிங் நம்ம அதில் பார்க்காத கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம். மைசூர் பேரரசு எந்த பேரரசின் கீழ் இருந்தது? அதாவது மைசூர் வந்து எந்த பேரரசின் கீழ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் கீழ் இருந்தது. விஜயநகர பேரரசு 1565 வீழ்ச்சி அடைந்தது. அதன் பின் பார்த்திங்கன்னா மைசூர் வந்து உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியை மைசூரில் நிறுவினர். ராஜா உடையாருங்கிறவர் தான் 1578 மைசூரில் அரியணை ஏறுறாரு. அவர் 1610 தலைநகரத்தை பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றம் செய்தார். 1710 தளவாய் அல்லது முதன்மை அமைச்சராக யார் இருக்காருன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மைசூர் ஆட்சியை கைப்பற்றினார். ஹைதர் அலியின் தந்தையார், ஹைதர் அலியின் தந்தை பேர் பார்த்திங்கன்னா பதே முகமது. இவர் வந்து கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை காவல் தளபதியாக இருந்தவர் தான் பதே முகமது. ஹைதர் அலி பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்தே நல்ல வீரமாக போர் புரிஞ்சு அவரோட ஒரு உயர்ந்த நிலையை வந்து சின்ன வயதிலேயே அவரை அரஞ்சிடுறாரு. ஹைதர் அலி அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதே ஹைதர் பகதூர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர் 1760 பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறாரு. 1770 மைசூர் அரசர் நஞ்சராஜா வந்து விஷமூட்டி, அதாவது நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். இதுக்கும் வந்து ஹைதர் அலிக்கு சம்மந்தமாக இருக்குன்னு ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முதலாம் மைசூர் போர், முதலாம் மைசூர் போர் பார்த்திங்கன்னா ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கு நடந்த போர் தான் முதலாம் மைசூர் போர். இது நடந்த ஆண்டு 1767 டு 1769 ஆண்டிற்கு இடையில். இரண்டாம் மைசூர் பார்த்திங்கன்னா 1780 இவர் வந்து ஹைதர் அலி கர்நாடகா மீது போர் தொடுக்கிறார். அப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்காட்டை கைப்பற்றினார். அதில் அந்த போரில் கர்னல் பெய்லிங்கிறவர் காயமடைகிறார். ஹைதருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியவர் யார்? ஹைதருக்கு பார்த்திங்கன்னா அயர்கூட்டுங்கிற தலைமையிலான ஆங்கிலேய படை தான் ஹைதர் அலிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியவர் ஆவார். ஹைதரின் மகன் யார்? ஹைதரின் மகன் தான் திப்பு சுல்தான். இவரும் சிறு வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையை நிர்வகிக்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். ஹைதரின் மரணம் பார்த்திங்கன்னா எப்போ நிகழ்ந்தனா 1782 1784 மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே ஏற்பட்டது. மூன்றாம் மைசூர் போர் பார்த்திங்கன்னா 1790-92 மூன்றாம் மைசூர் போர் நிகழ்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையான போட்டியாகத்தான் மூன்றாம் மைசூர் போர் நிகழ்ந்தது. இப்போ வந்து திப்பு கார்ன்வாலிஸின் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதன்படியாக மூன்றாம் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. நான்காம் மைசூர் போர் நடந்த ஆண்டு 1799 1799 திப்பு சுல்தான் இறந்தறாரு. மகன்கள் வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போ வந்து மைசூரில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஆங்கிலேயர்களால் உடையார் வம்சம் ஆட்சியில் அமர்த்தப்பட்டது. வேலூர் சிறையில் இருந்த திப்பு சுல்தானின் மகன் தான் அந்த புரட்சிக்கு, அதாவது வேலூர் புரட்சிக்கு வழிவகை செய்தவர்கள் ஆவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள், புலித்தேவர், அதே மாதிரி மருது சகோதரர்கள் இவங்களோட இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு வந்தது. அதெல்லாம்
நம்ம முதலியே பார்த்துட்டோம். இதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னங்கறத பார்க்கலாம். பாளையக்காரர்களுக்கு முன்பு யார் வரி வசூல் செய்து வந்தார்கள் செய்து வந்தார்கள் பாளையக்காரர்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா வரி வசூல் செய்யறவங்களுக்கு சில பேர் இருந்தாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா தலையாரி, சேர்வைக்காரர்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்களுக்கு முன்பே வரி வசூல் செய்து வந்தவர்கள் ஆவார்கள். யூசுப் கானின் இயற்பெயர் என்ன? யூசுப் கானின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் பிள்ளை. இவர் ராமநாதபுரத்தில் பிறந்திருப்பார். பாண்டிச்சேரியில் அவர் இருக்கிறபோது இஸ்லாம் மதத்தை தழுவி தன்னுடைய பெயரை மருதநாயகத்திலிருந்து யூசுப் கான் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் எதுன்னா தான் பகோடா தான் விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயமாகும். இதில் தமிழில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வராகன்னு கூறுவார்கள். சிவகங்கையின் தலைநகர் எது? சிவகங்கையின் தலைநகர் சிறுவயல் ஆகும். தீரன் சின்னமலை, இவரை பற்றி இந்த லெசனில் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரியே தீரன் சின்னமலையின் தலைமையில் ஆன போர்கள் யாவை? தீரன் சின்னமலையான போர்கள் பார்த்திங்கன்னா 1801 காவிரிக்கரை போர், 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர் போன்ற போர்கள் தீரன் சின்னமலையின் தலைமையில் நடந்தன. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் தான் வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆவார். 1840-50களில் மலபார் கிளர்ச்சி. மலபார் கிளர்ச்சினா அரேபிய வணிகர்கள் வந்து இங்கே மலபார் பெண்களையே மணந்து அங்கேயே இருப்பாங்க. அதனால் இது மாப்பிள்ளைகள் கிளர்ச்சின்னு கூட இதை சொல்லலாம். இதில் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு விவசாயிகளா, மீனவர்களா, சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்களாக நம்ம இந்தியாவில் அப்படியே மாறுவாங்க. அவங்க வந்து ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. 1849 மஞ்சேரி கிளர்ச்சி, 1851 குளத்தூர் கிளர்ச்சி, 1852 மட்டனூர் கிளர்ச்சி போன்ற கிளர்ச்சிகள் மலபார் கிளர்ச்சி என அழைக்கப்பட்டன. கோல் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி நம்ம ப்ரீவியஸே பார்த்தோம். இது வந்து 1831-32 நடந்தது தான் கோல் கிளர்ச்சி. அதே மாதிரி சந்தால் கிளர்ச்சியும் வந்து 1855-56 இந்த டீட்டெயிலை ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். டாமின் ஈகோ, சாந்தால்களின் நிலத்தின் பேர் தான், தங்களோட நிலத்தை டாமின் ஈகோ என சாந்தால்கள் அழைத்தனர். முண்டா கிளர்ச்சி 1899 முதல் 1900 வரை நடைபெற்றது தான் முண்டா கிளர்ச்சி ஆகும். 1909 சாவர்கர் ஒரு நூலை வெளியிடுறாரு. அது இந்திய விடுதலை போருங்கிற நூல் தான் சாவர்கர் வெளியிட்ட நூலாகும். உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஸ் உண்மையான அரசனானார். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். ஹைதர் அலி தான் உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களையும் வெற்றிகரமாக கையாண்ட பின் உண்மையான அரசரானார். திப்பு சுல்தான் டேஸ் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தோன்றியது. திப்பு சுல்தான் வந்து கொடுங்கலூர் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தோன்றியது. பாளையக்காரர் முறை முதன் முதலில் டேஸ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பாளையக்கார முறை பார்த்திங்கன்னா முதன் முதலில் காகதீய பேரரசால் தான் நடைமுறைப்பட்டது. நம்ம தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தவர் பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர், மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் மூலம் அறிமுகப்படுத்தது தான் பாளையக்காரர் முறையாகும். நிற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் மூன்று முக்கியமான கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யாருன்னா யூசுப் கான் தான். நிற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், நிற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் மூன்று முக்கியமான கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் யூசுப் கான் தான். இந்த மூன்று கோட்டைகளையும் புலித்தேவரிடமிருந்து பெற்றவராவார். வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகளாவார். வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அரசருடைய மகளாவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் யாருன்னா ஜாக்சன் அவர்கள்தான். ஜாக்சன் தான் வீரபாண்டியன் கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் ஆவார். வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு டேஸ் ஆகும். புதிய தலைப்பாகை தான் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வாகும். கோல் எழுச்சிக்கு காரணமானவர் டேஸ் ஆவார். புத்த பகத்துங்கிறவர் தான் கோல் எழுச்சிக்கு காரணமானவர் ஆவார். இது புக் பேக்கில் பொறுத்துக. ஜில்லஸ்பி இவர் தான் வந்து வேலூர் கழகத்தை அடக்கியோட வருது வந்து பார்த்திங்கன்னா ஜில்லஸ்பி ஆவார். மஞ்சி, இது சாந்தால்களோட இது தான் மஞ்சி.
ஜாக்கோபியன் கழகம். ஜாக்கோபியன் கழகங்கிறது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கழகம் மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இது மூணு ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் அமைக்கப்பட்டது தான் ஜாக்கோபியன் கழகமாகும். மங்கள் பாண்டே இது பாராக்பூரில் முதல் அது அந்த 1857 புரட்சி நடந்தது தான் பாராக்பூர். ஜில்லஸ்பி வந்து வேலூர் கழகம், மஞ்சி சாந்தாள்கள், ஜாக்கோபியன் கழகம் ஸ்ரீரங்கப்பட்டினம், மங்கள் பாண்டே வந்து பாராக்பூர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலக்கோடு, இது புக்கில் கொடுத்துருந்தது. மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1769. இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம் வந்து 1780. ஹைதர் அலியின் இறப்பு 1782. பாரிஸ் உடன்படிக்கை 1783. மங்களூர் உடன்படிக்கை 1784. வேலூர் கிளர்ச்சி 1806. இந்திய பெருங்கிளர்ச்சி 1857. விக்டோரியா மகாராணியின் பேரிற்கை 1858 நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பில்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.